ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம். நேற்று பட்டம் பகலில் ஒரு ரவுடி ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ள அந்த கொலை தொடர்பாக இருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இப்பொழுது என்கவுண்டர் நடந்த பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கோம். நேற்று கொலை செய்யப்பட்ட ரவுடியோட பேர் வந்து பிரபாகரன். இவர் மீது கிட்டத்தட்ட 30-க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவை இருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 கொலை வழக்குகள் மற்றும் 5-க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகளும் பிரபா மீது நிலுவையில் இருக்கு. இந்த கொலை சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரகு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு ஆசான் என்கிற இரண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையம் அருகே இருக்கிற ஒரு பகுதியில் பதுங்கி இருக்கிறதா காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் தெரியுது. இதனால் வெள்ளத்துறை தலைமையிலான, அதே போன்று சுதாகர் எஸ்ஐ அவர் தலைமையிலான இரண்டு தனிப்படை போலீஸார் வந்து சம்பவ இடத்திற்கு விரைகிறாங்க. விரைந்து இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்க முயற்சி செய்யும் போது காவல்துறையில் இருக்கிற சிறப்பு எஸ்எஸ்ஐ ராமலிங்கம், அதே போல் காவலர் மற்றொரு பிசி காவலர் சசிகுமார் ஆகிய இருவரையும் வந்து பார்த்திங்கன்னா கத்தியால் இந்த இரண்டு பேர் கொண்ட கும்பல் வந்து தாக்க வராங்க. காவல்துறையினர் அவர்களில் பல முறை எச்சரிக்கை செய்தும் அவர்கள் தொடர்ந்து தாக்க முற்பட்டதுனால காவல்துறையினர் நடத்திய 2 ரவுண்டு துப்பாக்கி சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா சம்பவ இடத்திலேயே ரகுவும் அதே போன்று பாட்ஷா என்கிற கருப்பாசான் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா மரியாதாங்க. இந்த என்கவுண்டருக்கும் இந்த கொலை சம்பவத்திற்கும் காரணம் நம்ம பார்த்திங்கன்னா 2009 இந்த பகை வந்து தொடர்ந்து இருவருக்கிடையே இருக்குது. அதாவது பிரபாக்கும் நேற்று ஓடோட வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் கூட வெளியாயிருந்தது. ஓடோட வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த பிரபாகரன் பிரபா என்கிற பிரபாகரனுக்கும் அதே போன்று இந்த என்கவுண்டரால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற ரகுவுக்கும் 2009 ஒரு பகை இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா 2009 அதாவது இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நாராயணமூர்த்தி ஒருத்தர் வந்து பார்த்துருக்கோம். நாராயணமூர்த்தி யாருன்னா இப்போ ரகு என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டு ரகுவுக்கு வந்து நண்பராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருந்த ஒரு நண்பரை வந்து பார்த்திங்கன்னா நாராயணமூர்த்தி 2009 கொலை செய்கிறார். அதன் பிறகு நண்பராக இருந்த ரகுவிற்கும் நாராயணமூர்த்திக்கும் ஒரு பிளவு ஏற்படுது. இதனை தொடர்ந்து ரகுவும் நாராயணமூர்த்தியும் ஒரு 2012 வந்து பார்த்திங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தைக்காக நாராயணமூர்த்தி ரகுவை கூப்பிட்றாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பிளான் வந்து ஒரு திட்டமாக இருக்குது. அதாவது சமாதான பேச்சுவார்த்தைன்ற பிளான் பண்ணி எப்படியாச்சும் ரகுவை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணமூர்த்தி முயற்சி செய்கிறார். அப்போது நாராயணமூர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா ரகு அவரை கொண்டு வந்த கத்தியை எடுத்து ரகு நாராயணமூர்த்தியை கொலை செஞ்சிடறாரு. இது முக்கிய பிரச்சனையாவது. நாராயணமூர்த்தியுடைய தம்பி தான் நேற்று கொலை செய்யப்பட்ட பிரபாகரன். நாராயணமூர்த்தி தன்னுடைய சகோதரர் கொலை செய்யப்பட்டதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல ரவுடி, அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடியாக இருந்த ஒரு ரவுடியோடைய இணைந்து அவர் வந்து சதிசித்தம் செய்கிறாரு. அதில் ரகுவை கொலை செய்யணும், தன்னுடைய அண்ணன் நாராயணமூர்த்தியை கொலை செய்த ரகுவை தீட்டு கட்டணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கிய வேலையாக இருக்குது. பல முறை ரகு வந்து பார்த்திங்கன்னா பிரபா வந்து தன்னுடைய நட்பு ரவுடிகள் அதே போல் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ரகுவை போட்டு தரலான்னு முயற்சி செய்யும் பொழுது தப்பிச்சே இருக்கிறார். 2005 ஒரு அட்டம்ப்ட் எடுக்கிறாரு. அப்போது அந்த அட்டம்ப்டில் ரகுவோடைய மற்றொரு சகோதரராக இருக்கக்கூடிய சரவணன், அவர் வந்து தேமுதிகவில் பொறுப்பாளராக இருந்தார். அவரை 2015 ரகுவை கொலை செய்ய முயற்சி செய்யும் பொழுது தவறுதலாக சரவணன் உயிரிழந்தார். ஏற்கனவே நாராயணமூர்த்தியை ரகு கொலை பண்ணுறாரு. அதன் பிறகு ரெண்டாவது மாற்று அது பழி வாங்குறதுக்கு ரகுவை கொலை செய்ய முயற்சி போது சரவணன் அதாவது ரகுவோடைய சகோதரர் ஒருவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ரகு வந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரகு தன்னுடைய ஃபேமிலியை வந்து காலி பண்ணிட்டு போயிடறாங்க. இவங்க எல்லாருமே காஞ்சிபுரம் பல்லவர்மேடு பகுதியில் வசிக்கிறாங்க, ஒரே தெருவை செஞ்சவங்க. ஆனால் இந்த பகையின் காரணமாக ரகு அங்கேருந்து வெளியேறுகிறாரு. அதுக்கப்புறம் இரு தரப்புகளும் எந்த கொலை சம்பவங்களும் நடக்கலை. இது தொடர்பான வழக்கு மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதற்கிடையில் பிரபுவும் பல்வேறு வழக்குகளை கைதாகுறது, பல்வேறு குற்றச்சம்பவங்களை செய்கிறது, அதே போன்று இந்த மாதிரியான விஷயத்தில் பிரபா போயிட்டே தான் இருக்காரு. அதன் பிறகு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2021 வந்து பார்த்திங்கன்னா
தன்னுடைய தந்தையோடைய ஈமை, அதாவது அந்த திதி கொடுக்குற நாட்களுக்காக வீட்டுக்கு வர ரகு, அவனுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் வராங்க. அப்போது திருப்பி இந்த ஏரியாவுக்குள்ளே வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொறுக்காத பிரபா, இந்த ஏரியாவில் அவங்க இருக்கக்கூடாது, போட்டு தள்ளணும் அப்படின்றதில் முடிவு பண்ணி அவரை கொலை செய்ய சதித்திட்டம் செஞ்சு நாட்டு வெடி கொண்டு, அதே போல் நண்பர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு கத்தியெல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க. அங்கும் ரகு வந்து தப்பிக்கிறார். ஆனால் இந்த கொலை முயற்சியில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடிய செந்தில் என்பவர் நாட்டு வெடி கொண்டு வீசி முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் கொடூரமான கொலை வந்து நடந்துடுது. நாராயணமூர்த்தி கொலை, அதன் பிறகு சரவணன் கொலை, அதன் பிறகு செந்தில் கொலை. இதற்கு முன்னால் நாராயணமூர்த்தியும் பிரபுக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருந்தோம், ஒருத்தரையும் கொலை நடக்குது, 4 கொலைகள் நடக்குது. இதன் பிறகு அடுத்ததாக என்னென்னா, இந்த ஏரியா பக்கமே வர முடியாத சூழல் ரகுக்கு ஏற்படுது. இந்த இடத்துல அதுக்குள்ளே பல வழக்குகளை சேர்ந்து பிரபாவும் பெரிய ஆளாக உருவாகிறாரு. இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வழக்கு ஒன்றுக்காக போலீஸார் பிரபாவை கைது செய்ய, நேற்று கொலை செய்யப்பட்ட பிரபாவை கைது செய்ய முயற்சி செய்யும்போது தான் பிரபா காலை வந்து காவல்துறையினர் பிடிக்கும்போது கீழே விழுந்து வழுக்கி கால் உடையப்படுது. இப்போது 6 மாதம் கழித்து வெளியே வராரு, காலெலாம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு, அவர்கள் வேகமாக ஓட முடியாது. எப்படி நம்ம ஏரியாவில் உள்ளே வர முடியாத அளவுக்கு வந்து இந்த சூழல் ஏற்படுத்தினாங்களோ, அதே மாதிரி அதே ஏரியாவில் அவர் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு ரகு திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதன் எதிரொலியாகவே நேற்று ஒரு 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பட்டம் பகுதியில் ஓட ஓட வெட்டி பிரபாகரன், பிரபா என்கிற பிரபாகரனை கொலை செய்தது. இதனைத் தொடர்ந்து தான் நேற்று இங்கே பதுங்கியிருக்கும் பொழுது இந்த என்கவுண்டர் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது போன்ற ரவுடிகளுடைய அட்ராசிட்டிகள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிற நிலையில் இது போல என்கவுண்டர்களும் அவ்வப்போது நடக்குது. இது தொடர்பாக தற்பொழுது காவல்துறையினர் வழக்கமும் பதிவு செய்திருக்காங்க என்கவுண்டர். இதே போல் இந்த வழக்கு தொடர்பில் மற்ற 2 பேருமே கைது செய்துட்டு இருக்காங்க. மக்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம்னா, எந்தவித ரத்தம் சிந்தலோ இல்லை எந்தவித கிரைம் பெரிய அளவில் எந்த ஒரு குற்றமும் நடைபெறக்கூடாது, இதை காவல்துறையினர் முளையிலேயே கிள்ளி எறிந்து அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்து இதுக்கப்புறம் குற்றமே நடக்கக்கூடாது, அதாவது பணத்துக்காகவோ இல்லை இந்த மாதிரியான பழி வாங்கும் நடவடிக்கையான கொலைகளை நடைபெறக்கூடாது என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏபிபி நாடு செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து கிஷோர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.